சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தினமும் இலவச வகுப்புகள், தேர்வுகள், மெட்டீரியல்ஸ் எல்லாமே வழங்கப்பட உள்ளது. ஸோ இந்த பிளான், ஸ்டடி பிளானை நீங்கள் பார்த்தா தான் இப்போ நம்ம என்ன கிளாஸ் இருக்க போகிறோம்னு தெரியும். ஸோ இது என்ன எக்ஸாம்ஸ்னு பா சொல்லிடுறேன் நான். எல்ஜிடி அப்படிங்கிற எக்ஸாமுக்கு, அதாவது பேப்பர் ஒன் கிளியர் பண்ணவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து எல்ஜிடி எக்ஸாம் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பிளான் தான் ஸ்டடி பிளானில் 37 நாளில் நான் சேர்த்துருந்தேன். ஸோ இல்லம் தேடி இலவச கல்வியை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி வரும்னா, மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன் அண்டு ஈவினிங் வரும். மார்னிங்கும் ஈவினிங்கும் 5 o'clock வரும், ஆஃப்டர்நூன் 1 p.m. வரும். ஸோ இதில் ரிவிஷன் கிளாஸ் மெட்டீரியல்ஸும் அடங்கிடும், தினமுமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேயா, டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன பிளானு நம்மளுக்கு, இந்த வாரத்துக்கு வீக் பிளான் தான் போட்டிருந்தேன் நான். ஸோ இந்த வாரத்துக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு வந்து 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 5th கவர் பண்ணிடுவோம். மார்னிங்கு, ஆஃப்டர்நூனு, ஈவினிங்கு, இந்த 3 டைமே நான் மெட்டீரியல் முடிச்சு 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 உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருந்துருங்க. ஏன்னா இப்போ ஸ்டடி பிளான் தான் போதும், படிக்க தான் போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்டாக கவர் பண்ணியிருந்தோம்னு ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வச்சுருந்தோம். வீக் பிளான் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்த்துருங்கப்பா, அதுக்கப்புறம் தான் இது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு சரியா. ஓகேயா? அல்ல, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நித்திலம் என்பதன் பொருள் என்ன? முத்து. நித்திலம் என்பதன் பொருள் என்ன? முத்து. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ், சரியா? கவனிச்சா மட்டும் போதும். அடுத்து, அன்னை தமிழே என் ஆவி கலங்கவளே என்று கூறியவர் நா காமராசன். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே. ஃபர்ஸ்ட் நித்திலம் என்பதன் பொருள் என்ன? முத்து. அடுத்து, அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்று கூறியவர் யார்? நா காமராசன். நா காமராசன். அடுத்து, தேர்ட் குவஸ்டின், அறநெறிச்சாரத்தை இயற்றியவர் யார்? முனைப்பாடியார். அறநெறிச்சாரத்தை இயற்றியவர் யார்? முனைப்பாடியார். அடுத்து, ஃபோர்த் குவஸ்டின், கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்ற சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? காரியாசன். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை, கண்வனப்பு கண்ணோட்டம் கண்மனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்ற சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? காரியாசன். காரியாசன், கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்ற சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? காரியாசன். அடுத்து, கல்வியே தெய்வம் என்னும் பாடலை பாடியவர் பாரதி சுகுமாரன். கல்வியே தெய்வம், கல்வியே தெய்வம் அப்படின்னு பாடலை பாடியவர் யாரு? பாரதி சுகுமாரன். கல்வியே தெய்வம் என்னும் பாடலை பாடியவர் யார்? பாரதி சுகுமாரன். அடுத்து, யாரு 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 என்று கேட்டவர், அதாவது யாரு 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 என்ற பாடலை பாடியவர் அல்லது கேட்டவர் வையம்பட்டி முத்துச்சாமி. வையம்பட்டி முத்துச்சாமி, வையம்பட்டி முத்துச்சாமி, யாரு 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 என்ற பாடலை கேட்டவர் அல்லது பாடியவர் வையம்பட்டி முத்துச்சாமி. அடுத்து, தமிழ் அமுது என்று என்பதை படைத்தவர், நம்ம தமிழ் அமுதுன்னு பார்த்தோன்னு நம்ம என்ன பண்ணோம்னா பாரதிதாசனை போட்டுருவோம், கிடையாது, அது பாடல். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, தமிழ் அமுது அப்படிங்கிறத படைத்தவர் யார்? அது ஒரு நூல். அதை படைத்தவர் யார்னா கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் தமிழ் அமுது என்ற நூலை படைத்தவர் யார்? கவிஞர் கண்ணதாசன். அடுத்து, சான்றோர் மொழி என கூறியவர் யார்? சான்றோர் மொழியை கூறியவர் யார்? பூதஞ்சேந்தனார். சான்றோர் மொழியை கூறியவர் யார்? பூதஞ்சேந்தனார். அடுத்தவாட்டி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே போடுறேன், ஓகேவா? வீட்டா இருக்க தெளிவா தெரியுதான்னு சொல்லிருங்க. அடுத்தவாட்டி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே போடுறேன், ஜஸ்ட் நீங்க கவனிச்சா போதும்.
சான்றோர் மொழி கூறியவர் யார்? ஊதன் சேந்தனார். ஊதன் சேந்தனார். அடுத்து ஊதன் சேந்தனார் எந்த நாட்டை சார்ந்தவர்? பாண்டிய நாடு. ஊதன் சேந்தனார் வந்து பாண்டிய நாட்டை சார்ந்தவர், பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். அடுத்து கவுன்சா போதும், அதுக்கடுத்து நான் டெஸ்ட் வைக்கும் போது உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி தான் கொடுப்பேன். அடுத்து பாருங்க, இகழ்ச்சி என்னும் சொல்லின் பொருள் என்ன? அவமதிப்பு. இகழ்ச்சி என்னும் சொல்லின் பொருள் என்ன? அவமதிப்பு. நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் முடிய முடிய போட்டுருவேன், சரியா? இகழ்ச்சி என்பது பொருள் என்ன? அவமதிப்பு. அடுத்து தண்ணீர் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? எப்படி பிரிக்கணும்னு பாருங்க, முக்கியமான பிரித்தல் மட்டும்தான் கொடுத்துருவேன், மீதி எல்லாம் நார்மலாகவே எல்லாரும் பிரிச்சிடலாம். ஸோ தண்ணீர் அப்படிங்கிறது தன்மை கூட்டல் நீர், தன்மை கூட்டல் நீர், தண்ணீர் எழுத கிடைப்பது தன்மை கூட்டல் நீர். அடுத்து உரைத்தல், உரைத்தல் என்பதன் பொருள் என்ன? சொல்லுதல். உரைத்தல் என்பதன் பொருள் என்ன? சொல்லுதல். உரைத்தல் என்பதன் பொருள் என்ன? சொல்லுதல். அடுத்து ஒகேனிக்கல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? புகைப்பாறை. ஒகேனிக்கல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? புகைப்பாறை. புகைப்பாறை. ஒகேனிக்கல் என்னும் சொல்லும் பொருள் என்ன? புகைப்பாறை. அடுத்து கணினி எதன் வழியே அனைவரையும் இணைக்கிறது? இணையம். கணினி எதன் வழியே அனைவரையும் இணைக்கிறது? இணையம். அடுத்து பார்க்கலாம், காட்டில் வாழ்வது புலி, கடையில் விற்பது புலி. அந்த ஒரே ஒளிவுடைய சொற்கள், ஆனால் வந்து ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், ஒத்த ஓசையுடைய சொற்கள் சொல்லுவாங்க புலி. அடுத்து கயம் என்றால் என்ன பொருள்? நீர்நிலை. கயம் என்றால் என்ன பொருள்? நீர்நிலை. நீங்க மார்க் பண்ணலாம் வேணா, ஜஸ்ட் பார்த்து கவனமா லிசன் பண்ணுங்க, திரும்ப திரும்ப வீடியோவே பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். எந்த நோட்ஸ் எந்த ஒரு இதுவும் தேவையே இல்லை, கவர் பண்ணி தான் எடுக்கிறேன். அடுத்து தெல்லிய என்பதன் பொருள் முதிர்ந்த. தெல்லிய என்பதன் பொருள் முதிர்ந்த. கயம்னா நீர்நிலை, கயம்னா நீர்நிலை, தெல்லிய என்பதுனா முதிர்ந்த. வெகுளாமை சினம் கொள்ளாமை, வெகுளாமை சினம் கொள்ளாமை. வியன் உலகம் பரந்த உலகம், வியன் உலகம் பரந்த உலகம். சார்லஸ் பாபேஜ் கண்டறிந்த கருவி கணினி. சார்லஸ் பாபேஜ் கண்டறிந்த கருவி கணினி. கலை என்பதன் பொருள் கரும்பு, கலை என்பதன் பொருள் கரும்பு. ஓகே, அடுத்து ஆந்தை அலரும் அப்படிங்கிறது ஒளிபரப்பு. ஆந்தை அலருங்கிறது ஒளிபரப்பு, அது வந்து அந்த பறவைகள் விலங்குகளோட சவுண்ட்ஸை வந்து நான் தனியாகவே உங்களுக்கு கொடுத்துட்றேன், சரியா? நான் முடிக்க முடிக்க உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேங்க, தெரியாது எனக்கே. அதாவது மார்னிங்கு ஆஃப்டர்நூனு ஈவினிங்கு, ஒருவேளை வேகமாகவே முடிச்சிட்டிங்கன்னா அப்பயே போட்டு விட்றேன். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துட்டே இருங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக வரும், ஃபோன் ஆன்ல இருந்துச்சுன்னா நெட் ஆன்ல வச்சுக்கோங்க, சரியா? டக்கு டக்குன்னு வர வர பார்த்துட்டே இருங்க. அதனால தான் நான் டைமிங் சொல்லிட்டேன், அந்தந்த டைத்துக்கு நான் போட்டு விட்டுருவேன். மீறி இருந்துச்சுன்னா நான் வந்து நைட்டு இன்னொரு ஷெட்யூல் போட்டு விட்டுருவேன், சரியா? கலை என்பதன் பொருள் கரும்பு, கலைனா என்னது? கரும்பு. ஆந்தை அலரும். அடுத்து முத்தமிழ் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்? இயல் இசை நாடகம். முத்தமிழ்ங்கிறது இயல் இசை நாடகம். அடுத்து பார்ப்போம், முக்கணி அப்படிங்கிறது மாப்பலா வாழை, மாப்பலா வாழை. நாற்றிசை அப்படிங்கிறது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இது வந்து 1 to 5th முக்கியமான கேள்விகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சும்மா கடமைக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து கொடுக்கல. ஏன்னா எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான் நம்ம எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம் 1 to 5th பொறுத்தளவு. அதை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேவா? மூவேந்தர்கள் என்பவர் யார்? சேரர்கள் சோழர் பாண்டியர். சேரர் சோழர், சேரர் சோழர் பாண்டியர். கங்கை கொண்ட சோழபுரம் புலவர்களால் எவ்வாறு போற்றப்பட்டது? கங்காபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் யாரால போற்றப்பட்டதுன்னா புலவர்களால். இப்பயுமே வந்து ஒரு இடம் தான் அது புலவர்களால் பாடப்பட்டிருக்கோம். ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ரொம்ப பெரிய
ஒரு பெருமைக்குரிய ஒரு இடம். அந்த இடத்த வந்து எப்படி பாடுவாங்க அப்படின்னா, புலவர்களால் எப்படி போற்றப்படும்னா கங்காபுரம் அப்படின்னு போற்றப்படும். அதுக்கடுத்து வையகம், உலகம், வையகம்னா உலகம், அனுமதி என்பதை இசைவு என்று கூறுகிறோம். அப்ப அனுமதி என்றால் இசைவு, இசைவு. வனப்பு என்றால் அழகு. புறாவிற்காக தன் தசையையே தந்தவன் சிபி மன்னன். யாரு? புறாவிற்காக தன் தசையையே, தன்னோட தசையவே புறாவுக்காக கொடுத்தவர் யாரு? சிபி மன்னன். வன திருமணம் வாசிக்கிறேன். வையகம்னா என்னது? உலகம். அனுமதினா இசைவு, வனப்புனா அழகு. புறாவிற்காக தன் தசையை தந்தவன் சிபி மன்னன். அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் மனோமணிய பே சுந்தரனார். தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடியவர், அதாவது நீராரும் கடல் உடுத்த, நீராரும் கடல் உடுத்த அந்த பாடலை பாடியவர் மனோமணிய பே சுந்தரனார். பார்க்க பார்க்க அழகுதான் பளபளக்கும் இறகுதான் என்ற பாடலை பாடியவர் ஆல வள்ளியப்பா. பார்க்க பார்க்க அழகுதான் பளபளக்கும் இறகுதான் என்ற பாடலை பாடியவர் ஆல வள்ளியப்பா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஊக்கமுடமே ஆக்கத்திற்கு அழகு என்று கூறியவர் யார்? ஔவையார். ஊக்கமுடமே ஆக்கத்திற்கு அழகு என்று கூறியவர் யார்? ஔவையார். ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகு, ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகு, ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகு என கூறியவர் யார்? ஔவையார். அடுத்து பாத்தீங்கன்னா மூதுரை, மூதுரையை தந்தவர் யார்? ஔவையார். மூதுரை தந்தவர் யார்? ஔவையார். இந்த மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல மூதுரை கேட்டிருந்தாங்க, ஔவையார். அடுத்து நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள், அதாவது நீதி நிறைந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ என்று கூறியவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நல்லா இடம் விட்டு போடுறேன், சரியா ஸ்பேஸ் விட்டு நான் உங்களுக்கு போடுறேன். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு, அன்பு உடையவரே அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ என்று கூறியவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ என கூறியவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். அடுத்து தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். தமிழை உயிர் என்பேன், தமிழை உயிர் என்பேன் கண்டீர் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அல்லும் பகலும் அலைக்கடலை உனக்கு அளப்பும் இளையோ கருங்கடலே. அல்லும் பகலும் அலைக்கடலை உனக்கு அளப்பும் இளையோ கருங்கடலே. திரும்ப வாசிக்கிறேன், அல்லும் பகலும் அலைக்கடலே உனக்கு அளப்பும் இளையோ கருங்கடலே என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அதாவது கவிமணி தேசிய விநாயகம் தான், விநாயகம் பிள்ளை தான் விநாயகம், இல்ல பிள்ளைங்கிறது இப்ப எடுத்துட்டாங்க அதனாலதான் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன். கவிமணி தேசிய விநாயகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லும் பகலும் அலைக்கடலே, அல்லும் பகலும், அல்லு போகலாம் ரா பகலா சரியா, அலைக்கடலே உனக்கு அழப்பும் இளையோ கருங்கடலே என பாடியவர் யாரு? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொங்குக பொங்கல் பொங்குவதே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்க பிள்ளை. இவர் வே ராமலிங்கனார் வந்து இதையும் மாத்திட்டாங்க. பொங்குக பொங்குக சாரி பொங்குக பொங்கல் பொங்குகவே, பொங்கல் வந்து பொங்குறது சரியா, பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே என்று பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்து காந்திய கவிஞர் சிறப்பு பெயர் கொண்டவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அதாவது பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்த தரம் தங்குகவே என்று பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அதே மாதிரி இவரோட இன்னொரு பெயர் என்ன? காந்திய கவிஞர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்து பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம்,
பாரதிதாசனோட இயற்பெயர் என்னது? கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி. பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஈத்துணா செல்வமும் நல்கூர்ந்தார் என்று கூறியவர் யார்? குமரகுருபரர். ஈத்துணா செல்வமும் நல்கூர்ந்தார், ஈத்துணா செல்வமும் நல்கூர்ந்தார் என்று கூறியவர் யார்? குமரகுருபரர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈத்துணா செல்வமும் நல்கூர்ந்தார் என்று கூறியவர் யார்? குமரகுருபரர். அடுத்து பாத்தீங்கன்னா, இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் என்ற நன்னெறி பாடலை பாடியவர் யார்? சிவபிரகாச சுவாமிகள். இன்சொலால் இன்றி, இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம், இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் என்ற நன்னெறி பாடலை பாடியவர் சிவபிரகாச சுவாமிகள். சிவபிரகாச சுவாமிகள். அடுத்து, என்ன வண்ணம் வேண்டும் என்ற பாடலை பாடியவர் ஈரோடு தமிழ் அன்பன். என்ன வண்ணம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரைம்ஸ் இருக்கும், என்ன வண்ணம் வேண்டுமாம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ரைம்ஸ் இருக்கும், அதான் என்ன வண்ணம் வேண்டும் என்ற பாடலை பாடியவர் ஈரோடு தமிழ் அன்பன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அன்புடைமை ஆன்ற குடி பிறப்பித்தல், அன்புடைமை ஆன்ற, அன்புடைமை ஆன்ற குடி பிறப்பித்தல் என்னும் குறளை எழுதியவர் திருவள்ளுவர். என்னும் குறளை எழுதியவர் திருவள்ளுவர். பிரிண்டிங் மிஸ்டேக்ல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு அதனால புரியுற மாதிரி வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல், அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் என்னும் குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் என்ற என்னும் திரு என்னும் குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருக்குறள் பதினெண்கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் என்னது? பதினெண்கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கனியிட ஏறிய சுளையம் முற்றல் களையிட ஏறிய சாரும். கனியிட ஏறிய சுளையம் முற்றல் களையிட ஏறிய சாரும் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். கனியிட ஏறிய சுளையம் முற்றல் களையிட ஏறிய சாரும் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். ஓகே, அடுத்து வந்து, ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை வாடி இருக்குமாம் கொக்கு என கூறியவர் ஔவையார். ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை, ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை வாடி இருக்குமாம் கொக்கு. அதாவது கொக்கு வந்து தனக்குரிய மீன் வர்ற வரைக்கும் அது காத்திருந்து அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அது செயல்படும். அதுதான் சொல்றாங்க, ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை வாடி நிற்குமாம் கொக்கு என்று கூறியவர் யார்? ஔவையார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போ வா டாஸ் இதன் மீதத்தை கமெண்ட் செய்யவும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய க்வெஸ்சன். இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க, ஏன்னா இது வந்து அடிக்கடி கேட்கிறாங்க. ஸோ இதோட ஆன்சர் அடுத்த பகுதியில நம்ம பார்க்கலாம், ஓகேவா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா என்ன வரும் அடுத்து, அதை வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீகால் பண்ணிக்கலாமா? ஓகே, அப்படியே ரிவர்ஸ்ல ரீகால் பண்ணிக்கலாம். ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை வாடி இருக்குமாம் கொக்கு, கூறியவர் யாரு? ஔவையார். அடுத்து, கனியிட ஏறிய சுளைய முற்றல் களையிட ஏறிய சாரும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். ஓகே, அடுத்து, திருக்குறள் பதினெண்கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்து, அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் என்ற குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். அன்றும் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படிங்கிற குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அடுத்து, என்ன வண்ணம் வேண்டும் என்ற பாடலை எழுதியவர் ஈரோடு தமிழ் அன்பன். என்ன வண்ணம் வேண்டும் என்ற பாடலை எழுதியவர் ஈரோடு தமிழ் அன்பன். இன்சொலால் அன்றி இருநீர் உயனுலகம் அப்படிங்கிற பாடல் நன்னெறி பாடலை எழுதியவர் சிவபிரகாச சுவாமிகள். சிவபிரகாச சுவாமிகள். அடுத்து, ஈத்துணா செல்வமும் நல்கூர்ந்தார்
கூறியவர் குமரகுருபரர். ஈதுனா செல்வமோ நல்கூர்ந்தார் என்று கூறியவர் குமரகுருபரர். பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி. பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்ரத்தினம். காந்தி கவிஞர் என அழைக்கப்பட்டவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்து பொங்குக 39. பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுமனம் நிறைந்த தரம் தங்குகவே என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அள்ளும் பகலும் அலைக்கடலே உனக்கு அளப்பும் விளையோ கருங்கடலே என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்து தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று கூறியவர் பாரதிதாசன். தமிழை என் உயிர் என்பேன் அதை கண்டீர் என்று கூறியவர் பாரதிதாசன். அடுத்து நீதி உயர்ந்த நீதி ஒரு நிமிஷம் நீதி உயர்ந்த மதிக்கல்வி அன்புடைய அன்புடைய அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். நீதி உயர்ந்த மதிக்கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று கூறியவர் சுப்பிரமணிய பாரதியார். ஓகேயா? அடுத்து நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடிக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நெருக்கமா இருக்கு, அதனால உங்களுக்கு கொஞ்சம் இது கஷ்டமா இருக்கும். நான் வந்து ஸ்பேஸ் விட்டு அடிக்கிறேன். சரியா? மூதுரை தந்தவர் ஔவையார். ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு என கூறியவர் ஔவையார். பார்க்க பார்க்க அழகுதான் பளபளக்கும் இறகுதான் என்ற பாடலை பாடியவர் ஆல வள்ளியப்பா. அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் மனோமணியம் பேர் சுந்தரனார். புறாவிற்காக தன் தசையை தந்தவர் சிபிமன்னன். வனப்பு என்றால் அழகு, அனுமதி என்பது இசைவு, வைகம் என்றால் உலகம். கங்கை கொண்ட சோழபுரம் புலவர்களால் எவ்வாறு போற்றப்பட்டது கங்காபுரம். மூவேந்தர்கள் என்பவர் சேர சோழ பாண்டியர். அடுத்து நம்ம இப்ப அப்படியே ரிவிஷன் பண்றோம், அவ்வளவுதான். நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. முக்கணி மாபலாவாலை முத்தமிழ் இயலிசை நாடகம் ஆந்தை அலரும் இது வந்து ஒளி. அதுக்கடுத்து வந்து கலை என்பதன் பொருள் கரும்பு. சார்லஸ் பாபேஜ் கண்டிருந்த கருவி கணினி. வியன் என்பதன் பொருள் வியன் உலகம் அப்படிங்கிறது பரந்த உலகம். வெகுளாமை அப்படிங்கிறது சினம் கொள்ளாமை. தெல்லிய அப்படிங்கிறது முதிர்ந்த. கயங்கிறது நீநிலை. காற்றில் வாழ்வது புலி கடையில் விற்பது காற்றில் வாழ்வது புலி கடையில் விற்பது புலி. சோ இப்படிதான் நம்ம சேர்த்து படிக்கணும். அடுத்து கணினி எதன் வழியே அனைவரையும் இணைக்கிறது இணையம். ஒகேனக்கல் அப்படிங்கிறது பொருள் என்னன்னா புகைப்பாறை. உரைத்தல் என்பது சொல்லுதல். தண்ணீர் அப்படிங்கிறது தன்மை கூட்டல் நீர் அப்படின்னு பிரிக்கணும். இகழ்ச்சி என்ற சொல் அவமதிப்பு. பூதஞ்சேந்தனார் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். சான்றோர் மொழி கூறியவர் பூதஞ்சேந்தனார். தமிழ் அமுதை படைத்தவர் கவிஞர் கண்ணதாசன். யாரு 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 என்று கேட்டவர் வையம்பட்டி முத்துச்சாமி. அந்த பாடலை எழுதினவரும் வையம்பட்டி முத்துச்சாமி தான். அடுத்து கல்வியே தெய்வம் என்னும் பாடலை பாடியவர் பாரதி சுகுமாரன். பாரதி சுகுமாரன் கல்வியே தெய்வம்ங்கிற பாடலை பாடியவர். கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை. சிறுவஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். அறநெறிச்சாரத்தை இயற்றியவர் முனைப்பாடியார். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்று கூறியவர் நா. காமராசன். நித்திலம் என்பதன் பொருள் முத்து. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்ற பாடலை பாடியவர் நா. காமராசன். அறநெறிச்சாரத்தை இயற்றியவர் முனைப்பாடியார். அவ்வளவுதாங்க. இதுதான் 1 to 5th உள்ள தமிழ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். இதை மீறி நம்ம இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள், வேற எதுவுமே அதுல இல்லை. நான் பார்த்துட்டேன். அப்படி பார்த்தா வந்து இந்த நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது பார்த்தாலே சொல்லக்கூடிய அந்த பிரித்தெழுது இருந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பேசிக்கான கண்டென்ட் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள்லாம் இப்படிதான் வரும்.
ஒன் டு ஃபிஃப்த்தில் தமிழ் வந்து நான் முடிச்சிட்டேன். அடுத்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணோடனே நான் வந்து அடுத்த டைம் போட்டுருவேன். இப்போ மார்னிங் பார்க்குறோமா, அடுத்த ஆஃப்டர்நூன் வந்துருங்க. அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் சேர்த்தே போட்டுருவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது எச்ஜிடி ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ். ஸோ இதில் வந்து இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு இன்னும் கிளியராகவே நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நம்மளோட எஜிடி ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் 1 அப்படிங்கிறது இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளோட ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் வருங்க. அது மீறி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் போட்டுருவேன். கண்டென்ட் நிறையா இருந்தால் அது ரெண்டு பகுதியாக போட்டுருவேன். நான் அதை உங்களுக்கு அப்பப்போ டைம் சொல்லுவேன். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குட வரும். கீழே டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துருங்க. நான் வீக் பிளான் ஆகிறதுனால ஈஸியாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அடுத்து எஸ்சிடி எக்ஸாமோட இந்த ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்களே வந்து மைண்டில் திங்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்சிடி எக்ஸாம் கிராக் பண்ணால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இல்லம் தேடி இலவச கல்வி உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, இப்போ நான் போட்டுட்ருக்கேன்ல சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனலில், இப்போ நம்ம போடுறது வந்து உங்களுக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். அதில் மார்னிங் 5:00, ஈவினிங் 5:00, ஆஃப்டர்நூன் 1 PM, சரியா? ஸோ இதுதான் வந்து விஷயம். வேறு டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.